ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்க ஊர்ல இருந்து நாங்க தீர்த்தம் கோவிலுக்கு போயிட்டு இருக்கோம். கடைசியா ஒண்ணு இது எங்க ஊர் ஆலங்காயம் பஸ் ஸ்டாண்ட். இப்போ நம்ம தீர்த்தம் கோவிலுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோவிலில் சிவன் முருகர் ரெண்டு கடவுளும் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சிவன். இந்த சிவலிங்கம் சுயம்புவான லிங்கம். சிவன் அவன் என் சிந்தையும் நின்றதனால் அவன் ஒரு நாளை வந்து அவன் வணங்கி சிந்த ஆனந்தன்னை உந்த இலை முழுதும் போல் அவரை பற்றியால் கண்ணுகளாம் தற்கருமை கண் காட்ட வந்து என்ன கெட்டார் எழுதார்கள். இப்போ நம்ம முருகர் கோவிலுக்கு போலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப பழமையான கோவில். இந்த கோவிலில் நிறைய மேரேஜ் எல்லாம் நடக்கும். இது இந்த கோவிலோட குளம். இந்த கோவில் ஃபாரஸ்ட்குள்ளே இருக்கிறதுனால ரொம்பவே ஜில்லுன்னு இருக்கு. ஃப்ரெஷ் ஏரியும் நம்மளால நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. இப்போ நம்ம படியேறி முருகரை பார்க்க போயிட்டு இருக்கோம். நானும் தாத்தாவும் படியேறி போயிட்டு இருக்கோம். பின்னாடி எங்கள் அம்மா அப்பா தங்கச்சி எல்லாம் நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு தெரியற இந்த கோவில் வந்து ரொம்ப பழமையான கோவில். அதுக்கு பின்னாடி இருக்கிற கோவில் இப்போ தான் புதுசாக கட்டியிருக்காங்க. இன்றைக்கி அவ்வளோவா கூட்டம் இல்லை, ஆனால் விசேஷ நாளில் ரொம்பவே கூட்டமாக இருக்கும். நான் இந்த கோவிலுக்கு செகண்ட் டைமாக வரேன். இந்த முருகர் கோவில் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போது பூஜை நடந்துட்டுருக்கு. இப்போ நாங்கள் கோவிலை சுற்றி வந்துட்டுருக்கோம். இந்த பறவைகளோட சத்தம்லாம் கேட்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்களேன். இப்போ நாங்க சாமி கும்பிட்டு கீழே இறங்கிட்டு இருக்கோம். அங்க நிறைய மங்கீஸ் எல்லாம் இருந்தது. நாங்க அதுக்கு பிஸ்கெட்ஸ் எல்லாம் கொடுத்தோம். நாங்க இப்போ வீட்டுக்கு கிளம்பிட்டோம். போற வழியில பச்சை பசேல்னு கரும்பு தோட்டம்லாம் இருந்தது. எனக்கு அதை பார்த்ததும் உள்ளே போகணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஸோ நான் உடனே எங்கள் அப்பாவை வண்டியை ஸ்டாப் பண்ண சொல்லிட்டேன். அந்த வயல்வெளிகளுக்கு நடுவில் ஒரு வாக் போயிட்டு வந்தேன். அங்கே தூரத்தில் ஒரு மாடு தெரியுது பாருங்க. அவங்களுக்கு இன்னைக்கு பர்த்டே இல்லை, ஸோ அப்படியே விஷ் பண்ணிட்டு வரலான்னு அவ்வளோ உள்ளே போயிட்டேன். இந்த பிளேஸ்லாம் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். செம்ம பிளேஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு இங்கேருந்து கிளம்ப மனசே இல்லை. இது எங்கள் வீட்டிலேருந்து ஜஸ்ட் 2 கிலோமீட்டர்ஸ் தான். பட் யாரோ அகெயின் கூட்டிகிட்டு வரமாட்டாங்களே. அந்த மாடுக்கு விஷ் பண்ணலான் தான் போனேன். பட் நான் மட்டும் தனியாக உள்ளே போனதுனால கொஞ்சம் பயம். தூரமாக இருந்து விஷ் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். இந்த கரும்பு தோட்டத்துக்கு ஆப்போசிட்டில் ஒரு வீட்டில் அப்பாவும் தாத்தாவும் நாட்டுக்கோழி பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வாங்க அங்கே போய் பார்க்கலாம். அந்த வீட்டில் நாங்கள் போன டைமில் பொங்கல் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அங்கே கோழி மட்டும் இல்லை, மாடுங்களும் இருந்தது. இன்னைக்கு மாட்டு பொங்கல் இல்லை, அதான் அவங்க வீட்டில் மாட்டு பொங்கல் செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க வீட்டில் பாருங்களேன் எத்தனை கோலம் போட்டிருக்காங்க. இதுதான் வில்லேஜ்ன்றது. அவங்க வீட்டு பக்கத்துலேயே எவ்வளோ அழகான வயல் பாருங்க.
எல்லா கோழியும் உள்ளே இருக்கு, ஆனால் இந்த கோழி மட்டும் வெளில வந்து அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அவ்வளோதான், நாங்கள் எங்களோட பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஒரு முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த கோவிலுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா இது எங்கே இருக்குன்னு நான் சொல்கிறேன். திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட், ஆலங்காயம். அங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ். தீர்த்தம் டெம்பிள், இது ஆண்டிவேல இருக்க ஒரு லேக். இதோட நாங்கள் டெம்பிளில் எடுத்த சில பிக்ஸும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் டிங்கன்னு கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.